நரம்புகள் வந்து வீங்கி இருக்கும், கால் நரம்புகள் வீங்கி சுருண்டு இருக்கும். அந்த நரம்புகள் வீக்கத்தையும் வலியும் சரி செய்கிறதுக்கான மருத்துவம். நரம்பு வீக்கம் வலி இது ரெண்டையும் சரி செய்யணும். இது சரி ஆகலைன்னா அந்த கால் வீங்கிகிட்டே இருக்கும். ஏன் அந்த கால் நரம்புகள் வீங்குதுன்னா, அதிக நேரம் நிற்கிறவங்க, அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, என்ன சொல்லுவாங்க, காவலாளிகள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அதிக நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் சில வேலைகளில் மேல் பார்வை பார்க்குறவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நின்றுக்கிட்டே இருக்கிற துணி கடையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால் நரம்புகள் வீங்கும். ஏன்னா கீழே போன ரத்தம் திருப்பி மேலே வரணும், அது வராமல் அது கீழேயே தேங்கி 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 அந்த நரம்புகள் வீங்க ஆரம்பித்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வெடிச்சிடும். வெடித்தா ரத்தம் கீழே போகிறதே தெரியாது, சில பேர் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆயிரும். ஏன்னா அந்த வலியை அவங்களுக்கு தாங்கி தாங்கி பழகினதால் அது வலியை வந்து வெடிக்கிறது கூட தெரியாமல் போயிடும். அதில் முக்கியமாக அதை சரி செய்கிறதுக்கு ஜாதிபத்திரி, தேன், அருகம்புல். அருகம்புல் ஏன் போட்டிருக்கோம், குதிரை பாருங்க படுக்கவே படுக்காது, எவ்வளோ நேரம் நின்றாலும் காலில் நரம்பு வெடிக்காது, வீங்காது, வலி ரத்தமும் வராது. அதே மாதிரி யானை இந்த காலடியில் உள்ள அருகம்புல் அருமை தெரியாதவங்க தான் அடுத்த மருத்துவத்துக்கு போவாங்க. அருகம்புல் சாப்பிட சாப்பிட நரம்புகள் வலுவாகும். எவ்வளவு நரம்பு பலவீனமாக இருந்தாலும் அருகம்புலை தினந்தோறும் அவ்வளோ அவ்வளோ நம்ம எப்படியாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா கால் நரம்புகள் கண்டிப்பாக சரியாகும். அருகம்புல் அதோடு சேர்த்து ஜாதிக்காய், வெள்ளை மிளகு, இதனுடைய காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா வேலை செய்யும் நரம்புகளில் போய். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பாத நரம்புகள் வலி வீக்கம் எரிச்சல் இதெல்லாம் போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, வெரிகோஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் நின்று அதிக நேரம் வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முக்கியமாக இந்த நரம்புகள் வந்து நல்லா வீக்கமாக இருக்கும், சுருண்டுக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா வெள்ளையாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தடிப்பு தடிப்பாக நல்லா கருப்பு கருப்பாக முண்டு முண்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கீழே கெண்ட சதையிலிருந்து தொட வரைக்கும் அவங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து முடிச்சு முடிச்சாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து நரம்பு ஒரே சீராக ரத்தோட்டங்கள் சரியாயிருச்சுனாக்கா அவங்களுக்கு பித்தம் அதிகம் கூடி இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வெரிகோஸ் பெயின் வந்துடுது. அதிக நேரம் நிற்கக்கூடாது. நின்று வேலை பார்க்குறாங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த நரம்புகள் வந்து புடைப்பு வலி வீக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த வெரிகோஸ் பெயின் வீக்கமும் வலியும் சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போது அதே இது இந்த நரம்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு, வலியவும் எரிச்சலவும் குறைக்கிறதுக்கு வெள்ளை மிளகு 9 எடுத்துக்கிறலாம். இது வந்து கார்ப்புத்தன்மையும் கொஞ்சம் கசப்புத்தன்மையும் இருக்கும். ஜாதிக்காயும் 1, சாதிபத்திரி 1, இதை சமமாக எடுத்து அரைச்சி பொடியாக வச்சுக்கிறோம். இதில் வந்து பொடி சிட்டிகை அளவு எடுத்துக்கிறணும். நரம்பை வலுப்படுத்தக்கூடியது, கொஞ்சம் கார்ப்புத்தன்மையும் கசப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் இருக்கும். அதனால் நரம்பை வலுப்படுத்தக்கூடியது 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துருக்குறோம். இந்த வெள்ளை மிளகு மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை மிளகு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இது 1 சிட்டிகை அளவுக்கு இருக்குது. தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துடலாம். அருகம்புல் 1 கைப்பிடி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அருகம்புல் சாறு
ஒரு 20 மில்லி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டா போதுமானது. இதை தினமும் குடிச்சுட்டே வரணும். ஒரு வாரம் குடிக்கிறப்பவே உங்களுக்கு அந்த வலி, வீக்கம், நரம்புகள் வந்து புடைச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகும். இருந்தாலும் அவங்க இந்த குளிர்காலத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக அவங்களுக்கு நரம்புகள்லாம் இழுத்து பிடிச்சி அதிக வலி, வீக்கம் எல்லாம் இருக்கும். இந்த நேரத்துகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெது வெதுன்ற தண்ணீர் குடிக்கணும். வெது வெதுன்ற தண்ணியில் குளிக்கணும். சூடாக உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரத்தோட்டம் ஒரே சீராகும்போது நரம்புகள் வந்து வலுப்படும். இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். வலி, வீக்கம் சரியாயிடுச்சுனாக்கா நரம்பு அந்த புடைப்பு எல்லாம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. கால் நரம்புகள் வீக்கம், கால் நரம்புகள் வீங்கி இருந்தாலே வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நரம்புகளை சரி செய்கிறதுக்கு, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்து ஒரு வேளைக்கு மேலே வேண்டாம், அதிகம் வந்து இது குடிக்கக்கூடாது. ஒரு வேளை குடிச்சிட்டு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புகள் சுருங்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கால் பழைய நிலைக்கு வந்துடும். கால் நரம்பு சுருங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.